ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மறுவீடு அனுப்புகிறாங்க. மறுவீடு அனுப்புனதுக்கப்புறம் நாங்கள் வந்து சென்னைக்கு கிளம்புறோம். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஸோ காலையில் வந்து 8:39 நாங்கள் வந்து சுசீந்திரம் கோயில் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து திருப்பியும் கல்யாண ட்ரெஸ் போட்டுப்பாங்க கோயில் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ நாங்கள் இப்போ சுசீந்திரம் கோயில் ரீச் ஆக போகிறோம். நாங்கள் கோயில் வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எல்லோரும் நாங்கள் வந்து சாமி கும்பிட போகிறோம் உள்ள. ஸோ எனிவே நான் உள்ளே வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க அங்கே அங்கே. ஸோ அதனால் நான் எதுவும் வீடியோலாம் எதுவும் எடுக்கலை. மித்ரன் வேன்லேயே தூங்கிட்டான் கொஞ்சம், உள்ளே போய் எழுந்திரிச்சிட்டான் கொஞ்சம் நேரத்துலேயே. ஸோ நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ கிளம்பியாச்சு நாங்கள் வீட்டுக்கு. ஸோ கிளம்பி வந்து அதுக்கப்புறம் லஞ்ச் இருக்கும். லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். ஸோ அதுதான் வந்து மறுவீடு. ஸோ நான் வந்து ஃபைனலி என் ரூம் டூர் காமிக்க போகிறேன் இப்போது. அண்ட் எல்லாம் நாங்கள் பேக் பண்ணிடலாம், நான் கீழே வச்சுட்டேன் பேக்கெல்லாம். ஸோ உங்களுக்கு காமிக்கிறது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குன்றதுனால. ஸோ இதுதான் வந்து ரூமு. இங்கே ஒரு டபுள் காட் பெட் இருக்குது, ஏசி இருக்குது. ஸோ இது வீடு வந்து யாருது அப்படின்னா, இது எங்கள் மாமாவுடைய வீடு. ஸோ அவர் வந்து அவர் ரூம் எங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ நானும் மித்ரனும் மித்ரனோட அப்பா மூணு பேர் இங்கே தான் படுத்திருந்தோம். அண்ட் ஏத்தாப்பில் ஒரு ரூம் இருக்குது. இது வந்து காமனான பாத்ரூம், ரெண்டு ரூம்ஸ்க்கும் ஒரே பாத்ரூம் தான். ஸோ நல்ல ஸ்பேஷியஸான பாத்ரூம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாத்ரூம். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, லைக் இப்போ தான் இது ரெனவேட் பண்ணியிருக்காங்க பாத்ரூம்லாம். ஸோ நல்லா இருந்தது. நிறைய துணியெல்லாம் காய போடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு, கல் இருந்தது துவைக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. ஸோ இது இன்னொரு ரூம். இங்கே வந்து அம்மா அப்பா படுத்துக்கிட்டாங்க. அங்கே ஒரு டேபிள் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு பால்கனியும் இருக்குது. ஸோ இந்த பால்கனியிலேருந்து ஆல்ரெடி உங்களுக்கு வியூ காமிச்சேன், லைக் மழை பெய்யும் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து டெரஸ் இருக்குது. ஸோ டெரஸ்லேருந்தும் நான் உங்களுக்கு வியூ காமிச்சேன் மழை பெய்யும் போது. பட் அப்போ வந்து சுற்றி இருக்கிற மவுண்டன்ஸ் வந்து தெரியவே இல்லை, எல்லாமே வந்து மறைஞ்சிருந்தது. ஸோ இப்போ வந்து எல்லாம் அது கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுது. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது ஊரில். நாங்கள் ஊரில் இருக்கும்போது ரொம்ப ஏசி போடணுன்னு அவசியமே வரல. ஸோ காற்றும் நல்லா இருந்தது. ஸோ மொட்டை மாடி நல்ல ஸ்பேஷியஸான மொட்டை மாடி. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி மழை தெரியும்.
ஸோ அவ்வளோதான், இதோட ரூம் டூர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி பிளேட்டில் பழம் பூ விளக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அங்கே போகும்போது வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வெல்கம் பண்ணுறதுக்கு உட்காந்துருப்பாங்க. ஸோ அங்கே வரும்போது பொண்ணு வந்து கையில் குடத்தில் தண்ணியோடு வரணும். ஸோ அது வந்து சாமி முன்னாடி வச்சுட்டு அங்கே விளக்கேற்றிட்டு உட்காரணும், அவ்வளோதான். ஸோ அதோட வந்து எல்லா ப்ரொசீஜர்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் அந்த பிளேட், அவள் எடுத்துகிட்டு வந்த பிளேட்டு. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு இந்த கல்யாண விலாக்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட எல்லா ப்ரொசீஜர்ஸும் கவர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர்.